அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர்களுக்கு தகுதியானவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்ற அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. இதற்கான இணையதள முகவரியும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு தற்போது செய்தியாளர் கீதன் இணைந்திருக்கிறார். கீதன், இப்போ தகுதியானவர்கள் துணைவேந்தர் பதவிக்கு விண்ணப்பிக்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, விவரங்கள்? அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் இருந்த சூரப்பாவினுடைய பதவிக்காலம் கடந்த ஏப்ரல் மாதம் நிறைவடை, இதனையடுத்து அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு புதிய துணைவேந்தரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் குழுவை தமிழக ஏற்கனவே அறிவித்துள்ளார். அதன்படி தேர்தல் குழுவில் டெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக துணைவேந்தராக இருக்கக்கூடிய ஜெகதீஷ்குமார், அதே போல தமிழக அரசின் கூடுதல் தலைமைச் செயலாளர் ஸ்ரீலாராணி சுங்கத், சென்னை பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் தியாகராஜன் உள்ளிட்டோர் இந்த தேர்தல் குழு உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். தற்பொழுது அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு துணைவேந்தர் பொறுப்பிற்கு விண்ணப்பிக்கும் நபர்கள் தங்களுடைய விண்ணப்பங்களை இணையதளம் வாயிலாக அனுப்பலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி அந்த இணையதள முகவரிகளும் அறிவிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பங்களை www.annauniv.edu என்கின்ற இணையதள முகவரியிலும், அதே போல விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்கும் நோடல் ஆபீசர் 2021@annauniv.edu என்கின்ற அந்த இணையதள முகவரியும் தற்பொழுது அளிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே கர்நாடகா மாநிலத்தைச் சேர்ந்த சூரப்பா துணைவேந்தராக நியமிக்கப்பட்டது கடும் சர்ச்சைகளை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் தற்பொழுது தேர்தல் குழு உரிய நபர்களிடமிருந்து விண்ணப்பங்களை தற்பொழுது வரவேற்றிருக்கின்றது. நன்றி கீதன், விவரங்களை இணைந்து வழங்கியமைக்காக.